அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா ரசூலில்லாஹ் வலா நபிய பஅதா அம்மா பாத். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாளும் ஒரு நற்செய்தியின் ஊடாக இன்றைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய ஒரு தலைப்பாக அறிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் பிறந்த நாள் தினம் கொண்டாடுவது. அன்பார்ந்த இமானிய உறவுகளே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இஸ்லாத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது, இதை நாங்கள் செய்வது மார்க்கத்தில் இருக்கின்றதா என்பதை பற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி ஊடாக ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் என்ற அடிப்படையிலும். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்புக்கு போவதற்கு முன்னால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பை அவர் அணுகின்ற நேரத்தில் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை அணுகினார் என்று சொன்னால் இந்த தலைப்புடைய உண்மையான யதார்த்தம் அவர்கள் விளங்கி கொள்ளாத நிலைமை ஏற்படும். ஏனென்று சொன்னால் உள்ளம் என்பது ஒரு தடமாறக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, சில உள்ளங்கள் இருக்கின்றது அதை கிரகிக்காது. அதே போல வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு விடயத்தை அந்த கண்கள் பார்க்காது. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு அது காதுகள் இருக்கும், இரண்டு காதுகள் இருக்கும் ஆனால் நல்ல விடயங்களை கேட்காது. அப்போ இந்த தலைப்பு அவ்வளோ கசப்பாக இருந்தால் சில நேரங்கள் அவரோட காதுகளை கேட்காமல் அந்த ஆடியோ கிளிப்பை கூட அப்படியே புஷ் பண்ணிட்டு பேய்த்துடுவார்கள். ஏன், அந்த தலைப்பு அவர்களுக்கு ஒத்து வராது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு இறுதியாக சொல்லியிருந்தான், உலாய்க்க கெல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகள், பல்ஹும் அவல், அந்த கால்நடையை விட மிகவும் கேவலமானவர்கள் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அன்பா அந்த ஈமானிய உறவுகளே, இந்த தலைப்பு என்பது உங்களை விமர்சனப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது ஒரு வாதாட்ட ஒரு அடிப்படையில் தலைப்பு செய்யப்படுவது கிடையாது. உலமாக்கள் நபிக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை உங்களுக்கு ஒரு தெளிவை தருவது மிக முக்கியமான ஒரு கட்டம் என்ற அடிப்படையில் அன்பான ஈமானிய உறவுகளே, நாங்கள் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை எந்த ஒரு அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் ஒரு இஸ்லாத்து ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இஸ்லாத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு அமலாக இருந்தாலும் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த அமல் குர்ஆனில் வந்திருக்கின்றதா அல்லது நபிகளாருடைய அந்த சுன்னாவில் இந்த அமல் பற்றி ஏதாவது ஹதீஸ்கள் வந்திருக்கின்றதா அல்லது இதை சஹாபாக்கள் செய்கின்ற நேரத்தில் இந்த விடயத்தை சஹாபாக்கள் அங்கே சஹாபாக்கள் செய்கின்ற நேரம் நபி அவர்கள் இந்த விடயத்தை அங்கீகரித்தார்களா என்று நாங்கள் இடை போட்டு பார்க்க வேண்டும். நபி அவர் சொன்னார்கள், தரக்தும் ஃபீக்கும் அம்ரைன், உங்களின் பால் இரண்டு விடயத்தை நான் விட்டுச் செல்கின்றேன், லன் தவில்லு மா தமசக்தும் பிஹிமா, அந்த விடயங்கள் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிதவரையே மாட்டீர்கள் என்ற விடயத்தை நபி அவர் கூறிவிட்டு முதலாவது ஒரு விடயமாக சொல்கின்றார், கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன். அடுத்த கட்டம் வசுன்னத்தி, என்னுடைய வழிமுறை என்ற விடயத்தை நபியார் அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொன்ன விடயத்தை நாங்கள் ஹதீஸ்கள் கூட பார்க்கின்றோம். அன்பான ஈமான் உறவுகளே, அந்த ஒரு அமைப்பிலே இந்த பிறந்த நாள் தினம் கொண்டாடுவது, அதாவது ஒரு பிள்ளைகளுடைய ஒரு வயது வார நேரத்தில் முதல் வயது இரண்டாவது வயது மூணாவது வயது வார நேரத்தில் பிறந்த நாள் தினம் கொண்டாடுறது. இந்த பிறந்த நாள் தினம் கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம், இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் யூத நஸ்ரானிகளுடைய அந்த கலாச்சாரத்தில் அவர் ஆன்மீக ஒரு கலாச்சாரம்தான் இது. அந்த ஆன்மீக கலாச்சாரத்திலிருந்து வடிக்கப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த கலாச்சாரம் செய்யப்படக்கூடிய ஒரு கவலையான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பிறந்தநாள் தினம் ஏன் கொண்டாடுகிறார் என்று சொன்னால் இவருடைய ஒரு ஐதீகம், அதாவது ஒரு பிள்ளை பிறந்து ஒரு வயதை அடைகின்றேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு செய்தான் சாட்டப்படுகின்றான். அப்போ அந்த செய்தானை விரட்டுவதற்காக வேண்டி ஒரு கேக் அல்லது அல்ல ஏதாவது ஒரு பேத்தைக்காக வேண்டி ஒரு பண்டமோ அல்ல ஏதாவது ஒரு அமைப்பை வைத்து ஒரு மெழுகுவர்த்தி அந்த இடத்துல குத்துவார்கள். ஒரு வயது என்று சொன்னால் ஒரு மெழுகுவர்த்தி, அதை குத்தி விட்டு அதை அப்படி நெருப்பை பற்ற வச்சுட்டு அதை அப்படி ஊதி விடுவார்கள். அப்போ ஊதி விட்டார் என்று சொன்னால் அந்த செய்தா அந்த இடத்துக்கு நகர்கின்றான் என்ற ஒரு ஐதீகத்தில் அந்த பிறந்த நாளை யாரோ கொண்டாடுகின்றார்கள். அப்போ இதை விளங்காத எங்களுடைய சமுதாயம் மெழுகுவர்த்தியை வைத்து அவர்கள் எப்படி மெழுகுவர்த்தி வைக்கணும் அதே போல் வைத்து, ஆனால் இவர்களுக்கு நோக்கம் தெரியாது. இதுக்காகத்தான் அவர் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நோக்கம் தெரியாமல் எங்களுடைய சமுதாயம் கொண்டாடப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அப்போ இவர்கள் மார்க்கம் அடிப்படையில் அவர்கள் செய்கின்றார்கள்.
அதை எங்களுடைய சமுதாயம் அதை அப்படியே கொப்பி பண்ணி செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அன்பா அந்த ஈமானிய உறவுகளே, நபியல்லால் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாயின்றானோ அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன். நாங்கள் யாருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு விடயத்தை செய்கின்றோமோ அந்த ஒரு சமுதாயத்தை நாங்கள் சார்ந்தவராக மாறுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விடயத்தை விட்டு நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும். கவலைக்கிடமான விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கொண்டாடிவிட்டு நபியல்லாவுடைய பெயரிலும் இந்த பேத்தி என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சில பேர் அதாவது மீலாது நபி என்ற பெயரில், நபியல்லா பிறந்த நாள் என்ற பெயரில் கொண்டாடக்கூடிய காட்சி, அதாவது நாங்கள் கொண்டாடுவதே மார்க்கத்தை இல்லை. அதே போல நபியல்லாவுடைய பெயரில் கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சிலர் எப்படி கொண்டாடுகிறான்னு சொன்னால், நபியல்லாவுடைய பிறந்த தினம் ரபீலவல் 12ஆம் தேதி என்று அவர் அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். நபீரா பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயம், அதாவது எந்த ஒரு ஆதாரங்களும் உறுதியாக வரவில்லை. நபியர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி தான் பிறந்தார்கள். ஆனால் இறந்த தினம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரபியுல் அவ்வல் 12ல் வந்து நபி இறந்து விட்டு மரணித்த விடயம், அவர் மௌத்தாய விடயம் ஒரு ஆதாரபூர்வமாக வந்திருக்கின்றது. ஆனால் நபியர்கள் பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் உறுதியான ஆதாரங்கள் வரவில்லை. ஆனால் அந்த தினத்தில் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதில் சில பேர் இஸ்லாம் என்ற பெயரில் வந்து ஒரு விழாவாக எடுத்து மௌலித் என்ற ஒரு அமைப்பிலே அவள் செய்து அதை அவர்கள் அந்த ஒரு விழாவாக ஒரு பிறநாள் தினமாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த ஒரு அனுஷ்டானம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதா? இஸ்லாம் அதாவது குரான் மௌலிதை பற்றி, அதாவது நபியருடைய நபியர்கள் போழ்ந்து இந்த விழாவாக எடுத்து நீ கொண்டாடுங்க என்ற அடிப்படையில் ஏதாவது வசனம் மறைமுகமாகவோ நேரடியாக வந்திருக்கின்றன்னு கேட்டால் வரவில்லை. அதே போல் ஹதீஸ்கள் வந்திருக்கிறான்னு சொன்னால் ஹதீஸ்களும் வரவில்லை. அதே போல் சஹாபாக்கள் செய்ய நபியர்கள் அங்கீகரித்தார்கள் என்று பார்த்தால் அந்த மூன்று அடிப்படையில் கூட இந்த விடயத்தை நாங்கள் இடைப்பட்டு பார்க்கின்ற நேரத்தில் ஒரு பித்அத் என்ற வகையிலும், அதாவது அல்லாஹ்வுக்கு பித்அத் மாத்திரமல்லாமல் சில வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஆனால் கவலைக்கிடமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மூன்றுக்கும் அவர் ஆதாரம் தேற்றிருக்கின்றார்கள். எப்படி ஆதாரம் தேற்றிருக்கின்றான்னு சொன்னால், மூன்று நபர்களின் பேரில் இந்த செய்தி இட்டு கட்டப்பட்டுகின்றது. ஒரு காலத்தில் நபியர்கள் பேரில் தான் சில ஹதீஸ்களை இட்டு கட்டுவார்கள். ஆனால் இந்த மூன்று விடயமும் இரண்டு சஹாபாக்களுடைய பெயரிலும் ஒரு இமாமுடைய பெயரிலும் இட்டு கட்டப்பட்டிருக்கிறது. மௌலாவு அம்சம், அதாவது இஸ்லாத்துடைய மௌலாவு ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரில் ஒரு செய்தி இட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தின்னு சொன்னால், மன் அன்ஃபக திர்ஹமன் அலா கிராஅத்தி மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஃபீக்கி ஃபில் ஜன்னா, அதாவது யார் மௌலித் ஓதுவதற்கு ஒரு திருகம் செலவழிக்கின்றாரோ அவர் சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பராகிவிட்டார் என்ற செய்தி இட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. அன்பாந்தவர்களே, நாங்கள் இந்த ஹதீஸை இவருடைய இந்த வார்த்தை பிரயோகத்தை, அதாவது ஹதீஸ் என்ற பெயரை இட்டு கட்டியிருக்கிறார்கள், இந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் இடை போட்டு பார்க்க வேண்டும். அதாவது இவர் எந்த ஹதீஸை மாற்றிருக்கிறார் சொன்னால், ஒரு சஹாபி ஒருவர் நபிகளை பார்த்து ஒரு விடயத்தை சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே நான் சுவர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு வழிமுறை என்று சொல்லித்தாங்க என்று சொன்ன நேரத்தில் நபி அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அதிகமாக ரப்புக்கு சுஜு செய்யுங்கள், அப்போ எனக்கு பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு ஹதீஸை, அதாவது சஹியான ஹதீஸை இவர்கள் மாற்றமாக்கி இந்த ஒரு அமைப்பில் அவர் சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்தை சஹாபி கேட்ட நேரத்துக்கு கூட இந்த மௌலுதை வலியுறுத்தியிருந்தால் நபி அவர் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் என் பேரில் வந்து மௌலித ஓதுங்க, என் பேரில் வந்து நீங்கள் கந்தூரி கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து சுவர்க்கத்தில் வந்து என்னோட நெருக்கமாக இருப்பீர்கள் என்று நபி அவர் சொல்லியிருப்பார்கள். ஆனால் நபி அவர் சொன்ன வார்த்தை, ரப்பின் பால் அதிகமாக சுஜு செய்யுங்கள், அப்பொழுது தான் நீங்கள் சுவர்க்கத்தில் என்னுடன் பக்கத்தில் இருப்பீர்கள் என்ற விடயத்தின் நபி அவர்கள் ஒரு தீர்வாக சொன்னார்களே ஒழிய மௌலிதை பற்றி எந்த விடயமும் சொல்லவில்லை. அதே போல் அடுத்த கட்டமாக இட்டு கட்டிக்கூடிய ஒரு செய்தி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அவர்களின் பேரில் இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. அது இன்னொரு செய்தின்னு சொன்னால், மன் அதம மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஹ்யல் இஸ்லாம், யார் நபியோடைய அந்த பிறப்பை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவர் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து விட்டார் என்ற செய்தி இட்டு கட்டப்படுகின்றது. அன்பாத ஈமானிய உறவுகளே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு நபியோடு இரக்கம் இருந்த ஒரு சஹாபின்னு சொன்னால், நபியோர்கள் மரணித்த நேரத்தில் கூட எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார், நபியோர் மன்னித்து விட்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, நபியை யார் மௌத்தாகி விட்டார் மன்னித்து விட்டார் என்று சொல்லியிருந்தாரோ அவரது தலையை நான் திருகி விடுவேன் என்று சொன்னார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விளக்கமாக சொல்லியிருந்தார்கள், நிச்சயமாக மரணம் என்பது
எனக்கும் வரும் உனக்கும் வரும், அதே போல நபிகளாருக்கும் வரும் என்ற விடயத்தை விளங்கப்படுத்த நேற்று ஒரு தீர்வாக முன்வைக்கினார்கள். அப்படி ஒரு இலக்கம் கொண்ட ஒரு சஹாபி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் எந்த அளவுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை கூட அவர் விழாவாக எடுப்பதை கூட அவர் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அப்படி இருக்க ஒரு நபியுடைய அது பிறப்பை கண்ணியப்படுத்தி விழாவாக எடுப்பது என்று சொன்னால் ஒரு சர்ச்சைக்குரிய விடயம். எந்த அளவுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த வசனம் இறுதியாக இறங்கப்பட்ட ஒரு வசனம்தான், அல் யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் ஒ அத்மம் து அலைக்கும் நியமதி ஒ ரதி துலக்கும் உல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் பூர்ணமாகிவிட்டது என்ற வசனம் இறங்கப்படுகின்றது. அப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நபியை மன்னித்து விட்டார்கள். இந்த வசனம் இறங்கி ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு பிறகும் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு அந்த நேரத்தில் ஒரு யகூதி ஒருவர் வருகின்றார். வந்து அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து சொல்கிறார், யா அமீர் அல் முஃமினீன், இஸ்லாத்துடைய தலைவரே, அதாவது நீங்கள் உங்களுடைய வேதத்தில் லவ் அன்னக்கும் தக்ராவுன்னு உங்களுடைய வேதத்தில் நீ ஒரு வசனத்தை நீ ஓதுகின்றீர்கள், அந்த வசனம் எங்களுடைய சமுதாயத்தின் மீது இறங்கப்பட்டிருந்தால் அத்தகதினா ஈதன், அதை நாங்கள் ஒரு பெருநாள் தினமாக எடுத்திருப்போம். அப்பொழுது அந்த வசனத்தையும் இவர் சொல்கின்றார், அந்த யகுதி சொல்கின்றார், அலியாவும் அக்மல் துலக்கும் தீனக்கும், இந்த வசனத்தை தான் நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடியிருப்போம் என்ற அமைப்பில் சொன்னின நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், இந்த வசனம் எங்கே இறங்கியது எங்களுக்கு தெரியும், அதே போல எந்த ஒரு தினத்தில் இறங்கியதும் எனக்கு தெரியும் என்ற விடயத்தை சொல்லி அதை விழாவாக எடுப்பதை கூட அந்த இடத்தில் ஒரு மறுப்பாக சொன்ன ஒரு வரலாற்றை நாங்கள் ஹதீஸ்களை கூட பார்க்கின்றோம். அன்பா அந்த ஈமானியர்களே, அப்படிப்பட்ட ஒரு சஹாபியின் பெயரால் இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவருடைய பெயரை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி தான், உதித்து லவ் கானலி மித்லு உஹதி தஹபன் ஃபன் ஃபக்துஹு அலா கிராதி மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உஹதி மலை அளவு தங்கம் இருந்திருந்தால் அனைத்துமே மௌலிதி உதவிக்கு நான் செலவழித்திருப்பேன் என்ற பெயரில் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அன்பு அந்த ஈமானிய உறவுகளே, இந்த மௌலிதி வந்து வரக்கூடிய பேர், அதாவது மௌலிதி இந்த பாடலிருந்து வரக்கூடிய இந்த பேர்கள்லாம் எப்போது உருவாகினேன்னு சொன்னால், அதாவது ஹிஜ்ரி 300 பிறகு, அதாவது ஷியாக்களுடைய அவருடைய அந்த இஸ்லாத்தை ஒரு துண்டாக்க வேண்டும், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் அவர் உருவாக்கிய ஒரு கலாச்சாரம். இதெல்லாம் நபியருடைய காலத்திலோ அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலோ உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. இது வந்து ஹிஜ்ரி 300 பிறகு அவர் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த மௌலித் என்ற இந்த கலாச்சாரம், அவருடைய இந்த அனுஷ்டானங்கள். பிரதானம் இந்த ஹதீஸ்கை இட்டுக்கட்டியவர்கள் கூட ஷியாக்களுடைய இஸ்மாயிலியாக்கள் என்ற ஒரு பிரிவு, அதாவது ஷியாக்கள் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு பிரிவு தான் இந்த இஸ்மாயிலியாக்கள். அவர்கள் இட்டுக்கட்டிய ஒரு செய்தி தான் இந்த செய்திகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த செய்திகள் கூட ஒரு அறிவிப்பாக இமாம்கள் கொண்டு செல்லப்பட்டால் மோலா கேப சம்மு அன்னி ரிவாயத்திக்கும், நீங்கள் கொண்டு வரக்கூடியக்கான ஒரு ஆதாரம் என்ன? இப்போ நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், பாமர மக்களை பொறுத்த வரைக்கும், இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலே கொண்ட ஒரு நேசத்தின் காரணமாக அவரும் பெயர் இட்டுக்கட்டப்பட்டாலும் கூட அதை ஆதாரத்தை பார்க்க மாட்டார்கள், உடனே ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? அவர் மீது ஏற்படக்கூடிய ஒரு பக்தி, அதாவது அவர் மீது ஏற்பட்ட ஒரு பாசத்தின் அடிப்படையில் வந்து டக்குன்னு அவர் ஏற்றுக்கொள்வார்கள். இதை வைத்து தான் அந்த ஷியாக்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு பேரிலும் உமர் ரலியல்லாஹு பேரில் வந்து இந்த செய்திகளை இட்டு கட்டினார்கள். அன்பு அந்த ஈமானிய உறவுகளே, ஒரு செய்தி வருகின்றன்னு சொன்னால் முதலாக அந்த செய்தியுடைய ஆதாரத்துடைய இந்த தன்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். இதுடைய சனது என்ன? யார் அறிவிப்பாளர்? அறிவிப்பாளுடைய அந்த தொடர் என்ன? அதன் மூலமாக ஒரு செய்தி நாங்கள் அணுக வேண்டுமே ஒழிய உடனே ஒரு செய்தி வந்துவிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நாங்கள் அணுக வேண்டும். இதோடைய ரிவாயத் என்ன? இதோடைய சனது என்ன? இந்த சனதுடைய தொடர்ச்சி யாரு? யாரிலிருந்து இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது? இந்த தொடராக பார்த்து அது அறிவிக்கக்கூடிய வந்து ஒரு இஸ்லாத்துடைய ஒரு பால்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இந்த செய்தி லைஃபும் கிடையாது, இது லைஃபை விட மோசம், இது ஒரு ஹதீஸே கிடையாது, இது ஒரு மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்ற விடயத்தையும் நான் அந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அன்பா அந்த ஈமானியர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு விடயம் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அதை பித்யத் என்ற அமைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூட சொன்னார்கள், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், மார்க்கத்தின் பெயரால் இதெல்லாம் புதிதாக நீ உருவாக்குகின்றீர்களோ அதெல்லாம் பித்யத். இப்போ உதாரணமாக அந்த மௌலிதந்த சமாச்சாரம் கூட மார்க்கத்தில் கூட வராத ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த விடயம் கூட மார்க்கத்தில் வந்து உண்டாகப்பட்டு விட்டேன்னு சொன்னால் அது ஒரு பித்யத் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல்
அடுத்த கட்டம் இந்த மூழ்கூடிய இந்த வாசகத்தை பார்க்கிற நேரத்தில் கூட சில வாசகங்கள் இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் பார்க்கின்றோம். அதில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், மூழ்கு பாடலில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், யார் நபியுடைய முகத்தை பார்க்கின்றாரோ அவர் சீதையாய்விட்டார் என்ற ஒரு செய்தி வருகின்றது. அன்பிக்கினி ஈமானிய உறவுகளே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபியோடைய தாவ பிரச்சாரத்தில் அபு லஹப் அபு ஜஹல் எத்தனை முறை நபியோட முகத்தை பார்த்திருப்பான்? ஒரு அஞ்சாறு தடவையா? பல தடவையில் பார்த்திருப்பான். ஆனால் வரலாறு சொல்கின்றது, இஸ்லாத்தில் எதிரியாவை மரணித்தான் என்று சொல்லப்படுகின்றது. கடைசி வரை அவன் சீதேவியான வரலாறு கிடையாது, ஆனால் மூதேவியாக தான் மரணித்தான் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அதே போல் அன்பாந்தவர்களே, எந்த அளவுன்னு சொன்னால் சோது தப்பத்தியதா அபி லஹபு கூட அபு லஹபுடைய கை ரெண்டும் நாசமாகட்டும், அப்போது சொல்லப்பட்ட அப்போ இறங்கப்பட்ட வசனம் மர்மி நாள் வரையும் இருக்கின்றேன்னு சொன்னால் அவர்கள் சீதேவியாக மன்னித்த வரலாறு கிடையாது, மூதேவியாக மன்னித்தார்கள். அப்போ அந்த ஒரு மொழிது வரக்கூடிய இந்த வாசகம் கூட இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கின்றது. அதே போய் இன்னொரு இடத்துல வரக்கூடிய மொழிது வரக்கூடிய ஒரு பாடல் தான், அஸ்ஸலாமு அலைக்க ய முபரி சகாம், நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாட்டும், நோயை அந்த நீக்கக்கூடியவர்களே உங்களுக்கு மீது சலாம் உண்டாட்டும் என்ற அடிப்படையில் ஒரு மொழிதர் பாடல் வரின்னு வருகின்றது. அன்பாந்தவர்களே, இந்த வரியை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கு முற்றும் முழுதாக ஒரு எதிர்ப்பாக வரக்கூடிய ஒரு வசனம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஆராவில் 80வது வசனம் நீங்கள் பாருங்கள். 80வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வஈதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துவான் என்ற விடயத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அல்லாஹ்வை பற்றி அவருடைய சிஃபத்துக்களை பற்றி விளங்கப்படுத்திய நேரத்தில் இந்த வார்த்தை பிரயோகத்தை சொல்கிறார்கள், வைதா மரில் தூ ஃபஹுவஷ்ஃபீன், நான் நோயுற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான். அப்போ இந்த வசனம் என்பது இவர் மொழிதி ஓதக்கூடிய அந்த வசனத்துக்கு முற்றுமுழு ஒரு முரணாக வருகின்றது. ஏன்னா நபியை நோயை நீக்குவர் என்ற அந்தஸ்து அவர்கள் பிரயோகிக்கின்றார்கள். அதே போல இன்னொரு இடத்து வரக்கூடிய ஒரு செய்தி தான், அதாவது மொழிதி வரக்கூடிய ஒரு வசனம்தான், இன்ன பிஹி நஸ்தஜீரு ஃபி தஃஇ குல்லின் திகாம், எல்லா துன்பங்களை நீக்கி அவரிடம் நாம் அடைக்கலம் தருகின்றோம். அப்போ இவர்கள் இந்த இடத்துல வந்து துன்பங்கள் நீக்கக்கூடியவர்கள், நபி என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். அப்போ துன்பங்கள் நீக்கக்கூடியவர் நபி, அல்லாஹ் கிடையாது என்று அமைப்பின் இந்த மூலதி பாடல் வந்து ஓதப்படுகின்றது. அன்பந்தவர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், துன்பங்கள் நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதுவும் கூட குர்ஆன் முற்று முழுதாக ஒரு மாற்றமாக வருகின்றது. சூரத்து அன்ஆமில் 17வது வசனத்தை பார்க்கலாம், வயம்ஸஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு, வயம்ஸஸ்க பிகைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஏதேனும் ஒரு தீங்கை உமக்கு ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்கிவிடுவோம் யாரும் கிடையாது. அதே போல அவன் உமக்கு ஏதேனும் நன்மையை ஏற்படுத்தினால் அவனே யாவற்றி மீதும் பேராற்றல் உடையவன், ஒவ்வொ அலா குல்லி ஷெயின் கதிர், அவன் அனைத்துக்கும் ஒரு குதிரத் ஆற்றல் உடையவன் என்ற விடயத்தில் இந்த வசனம் இறங்குகின்றது. அன்பாந்தவர்களே, இந்த வசனம் எல்லாத்துக்கும் ஆற்றல் அல்லாவுக்கு தான் இருக்கின்றது என்ற அம்சத்தை இந்த வசனம் சொல்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த மூலது ஓதுகின்ற நேரத்தில் இந்த நிறைய பேர் கருத்து பார்ப்பே கிடையாது, பாடல் அழகாக இருக்குத்தானே நினச்சி எல்லாரும் அந்த பாடலை ஓதுறது. அந்த கருத்தை பார்த்தால் அதிகமான பேருக்கு விளங்கிவிடும், இது அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, நபியை நாங்கள் வைக்கின்றோம். அதே போல் இன்னொரு இடத்துல வந்து அந்தி ஹிஃபாரில் ஹதாயா வ துனூபில் மூபிகாத், அஸ்ஸலாமு அலைக்க ய மாஹிய துனூப், எந்த அளவுன்னு சொன்னால் பாவங்கள் அளித்த மாநபியே உங்கள் மீது சலாம் உண்டாற்றும், அந்தி ஹிஃபாரில் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்கள், வதுனூபில் மூபிகாத், அதே போல் அழித்தறியக்கூடிய அந்த பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர்கள், உங்கள் மீது சலாம் உண்டாட்டும் என்ற அடிப்படையில் ஒரு மௌலிதுடு வசனம் ஒன்று வருகின்றது. அன்பாந்தவர்களே, நாங்கள் கொஞ்சம் சற்று யோசிக்கணும், யார் கஃபார்? நபியா அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனா? ஹாலிகா மஹ்லூகா, நான் ரெண்டையும் விளங்கிக் கொள்ளணும். படைப்பாளன் படைப்பினம், படைப்பார் ரப்பு, படைப்பினம் நாங்கள் நீங்கள், அது படைப்பு உன்னதமான படைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படைப்பு. அப்போ அந்த ஒரு அமைப்பில் வந்து நாங்கள் வந்து சொல்லப்படாத, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துக்களை வந்து ஒரு படைப்பினத்தை கொடுக்க முடியாது. அப்போ படைக்கக்கூடியவன் ரப்பு, மன்னிக்கக்கூடியவனும் ரப்பு தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்கின்றான், அதாவது
சூரத்துல் ஆல் இம்ரானில் 135 வசனம், ஒமை யஃஃபிரு துனூப இல்லல்லா, ஒமை யஃஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ்வை அன்றி பாவங்களை மன்னிப்போர் யார்? அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் இல்லாமல் பாவங்களை மன்னிப்போம் யார்? அவள் பாவத்தை மன்னிக்க யார் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன், அவன் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். இப்படி பல வசனங்கள் மௌலிதி வருகின்றது. அது நிறைய வசனங்கள் குர்ஆனுக்கு ஒரு நேரெதிராக, அதாவது குர்ஆனுக்கு முற்று ஒரு முழுவதுமாக எதிராக வரக்கூடிய வசனங்கள் வருகின்றது. நான் சில உதாரணங்களுக்கு காட்டினேன். அன்பாத ஈமானிய உறவுகளே, மௌலிதி என்று சொன்னால் இஸ்லாத்தில் எந்த எதுக்கும் ஆதாரம் இல்லாத ஒரு அம்சமாக இருக்கின்றது. குர்ஆனில் கிடையாது, சுன்னாவிலும் கிடையாது. சில விஷயங்கள் இட்டுக்கட்டிருக்கின்றார்கள். அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியும் கூட உண்மையான யதார்த்தங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதே போல் அன்பாத ஈமான் இரவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சஹாபாக்களை பார்த்து செய்த ஒரு உபதேசம், பல உபதேசம் செய்து வருகின்றார்கள். அது இறுதி கட்டமாக சொல்கின்றார்கள், உங்களுக்கு புதிய விடயங்கள் வருவதை கொண்டு நான் எச்சரிக்கின்றேன், மார்க்கத்தில் புதிதாக வரக்கூடிய விடயத்தை கொண்டு உங்களை எச்சரிக்கின்றேன். மார்க்கத்தில் புதிதாக வரக்கூடிய அனைத்தும் பிதியாத்துக்கள், வகுல்ல பிதியாத்தின் பலாலா, அந்த அனைத்து விதத்துக்களும் மார்க்கத்தின் பால் ஒரு ஒரு வழியேடி என்ற அம்சம் நபியாக சொன்னார்கள். அன்பு அந்த ஈமான் உறவுகளை, மார்க்க ஒரு புதிய விடயத்தை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு மார்க்கத்தை ஒரு புதிய ஒரு நூத அனுஷ்டானமாக இருக்கின்றது. அந்த விடயத்தை நாம் தவிந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிந்து கொள்ளாத நேரத்தில் அது இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெருபெரு நரகத்தின் பால் இட்டு சென்றுவிடும். அதே போல் இன்னொரு கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஹவுல் கௌசர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுல் கௌசர் இருக்கின்ற நேரத்தில் லயரிதன் அலை அக்வாமுன், ஒரு பல சமுதாயங்கள் என்னை நோக்கி வருவார்கள். ஒரு ஹதீஸ் வருகின்றது, அரிஃபுகும் வய அரிஃபூனி, அவர்களை நானும் அறிவேன், அவர்கள் என்னையும் அறிவார்கள். அப்புறம் தெரிஞ்சொரு சமுதாயம் என்னை நோக்கி வரும். ஃபும்மை யுஹாலு பைனி ஒபைனகும், எனக்கும் மத்தியிலும் அவர்களும் மத்தியிலும் திரை போடப்பட்டுவிடும். இப்போ அக்கூறு, நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன், இன்னகும் மின்னி அல்லது உம்மத்தி அஸ்ஹாபி, பல அறிவிப்பு வருகிறது, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய சமுதாயம். அப்படி பல அறிவிப்புகள் வருகின்றது. ஃபயுக்காலு இன்னக லா தத்ரி மா அஹ்தது பாதத், அது நேரம் நபியை பால் சொல்லப்படும், உங்களுக்கு தெரியாது மா அஹ்தது பாதத், உங்களுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் புதுப்பித்து விட்டார்கள், மார்க்கது இல்லாத விஷயத்தை அவர் செய்து விட்டார்கள். அதனால தான் அந்த அந்த வாய்ப்பு கூட அவர்கள் கிடைக்காது என்ற விடயத்தில் நபியவர்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் வருகின்றது. அன்பான ஈமானியர்களுடைய பித்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் பெயரால் உண்டாகப்படக்கூடிய அனைத்தும் தான் பித்தியத். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஃபோன் பித்தியத் தானே, அதே போல் வந்து நாம் குடிக்கக்கூடிய கப்பும் பிதியத்தான், இது நபியோட காலத்தில் இருக்கவில்லையே. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிதியத் என்று சொன்னால் மார்க்கத்தின் பெயரால், அதாவது இல்லாத ஒரு இபாதத், அதாவது இபாதத் என்ற பெயர் செய்யக்கூடிய அனைத்தும் தான் மார்க்கத்தை இல்லை என்று சொன்னால் அதுதான் பிதியத்தை. ஒழியே நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய விடயங்கள், அதாவது டெக்னாலஜிகள் வந்து பிதியத்தாக முடியாது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஓடக்கூடிய வானத்தை வைத்துவிட்டு ஒட்டகத்தை ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா வானமெல்லாம் வந்து நபியோட காலத்தில் இருக்கவில்லை, ஒட்டகம் தான் இருந்துச்சு. அப்போ அதைத்தான் ஓட வரும். அதனால் வந்து பித்தியத்துன்னு சொன்னால் அல்லாவின் பெயராலும் அவனுடைய தூதரின் பெயராலும் சொல்லப்படாத இபாத்துக்களை செய்வதை தான் பித்தியத் என்ற விடயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் பித்தியத் என்ற ஒரு ஆபத்தான அந்த கொடுநோயிலிருந்து தூரமாகக்கூடிய அந்த ஹிதாயத்தினக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு தந்து அனுப்பியும் என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல் ஜமீஇல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத்.